உன்னுடைய எய்மும், உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பினங்களின் எய்மும், இது எல்லாம் சேர்ந்தா இதை வந்து அல்லாஹ்வுடைய எய்மோட நம்ம கம்பேர் பண்ணோம்னா அது எந்த அளவுக்கு இருக்கும்னா, இந்த குருவி கடலுக்குள்ள வாயை ஊட்டி எடுத்தப்போ இந்த குருவியினுடைய வாயில எவ்வளவு தண்ணி ஓட்டி இருக்குதோ அதுதான் நம்ம எய்மும். இந்த கடல் அல்லாஹ்வுடைய கடல், கடலுடைய எய்மும் அல்லாஹ்வுடைய. இந்த குருவி வாயை வச்சு ஒரு ஒரு குருவியினுடைய அந்த சின்ன அழகில் அந்த அதிகபட்சமாக என்ன, அதாவது ஒரு விரலில் தேய்ச்சி எடுக்கிற ஈரம் கூட இருக்காது, அவ்வளவு சின்ன ஒரு கூர்மையான நுனி. இந்த கூர்மையான நுனியில் வந்து விட்டு அந்த ஈரத்தை எடுத்தால் அது எவ்வளவு இருக்கும். கதிரலி இஸ்லாம் இதை வந்து வார்த்தையில் சொன்னதை காட்டி சொன்னாங்க. அங்கே பாரு பின்னாடி திரும்பி பாருந்தான், பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த அல்லாவுடைய ஏற்பாடு போட்டிருக்கு, அது கரெக்டாக அப்படி விட்டு எடுத்துகிட்டு உட்காந்துருக்கு. இப்போ சொன்னாங்க, இப்போ இந்த குருவியினுடைய வாயில் இருக்கிற ஈரம் எவ்வளவோ அவ்வளவுதான் எனது எய்மும், கதிராகிய எனது எய்மும், மூசாவாகிய உனது எய்மும், படைப்பிடங்களில் இருக்கிற உங்கள் எல்லோருடைய எய்மும். அல்லாஹ்வுடைய எய்ம் என்பது கடல். இப்போ இறைவனுக்குத்தான் தெரியும், நம்ம நினைக்கிறோம் இவ்வளோ பேர்த்துக்கு தௌஃபீக் கொடுத்துருக்கலாம், நிறைய பேர் காஃபிராக இருக்கலாம், அவங்க முஸ்லீம் ஆகிருக்கலாம், அவங்க இப்படி ஆகிருக்கலாம், அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், அவருக்கெல்லாம் ஹஜ்ஜுடைய வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், இவருக்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும் யார் யாருக்கு என்னென்ன கொடுத்தா என்னென்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். குர்ஆனில் 25வது ஜுஸூல சூரத்து ஷூரால ஒரு இடத்துல சொல்கிறான், அல்லாஹ் வந்து எல்லாத்துக்கும் காசு கொடுக்க முடியும், பூராத்துக்கும் கொடுத்துட்டா என்னன்னா லபகவுஃபில் அர்தி, பூமியில் ரொம்ப அக்கிரமம் நடந்து போயிடும். வலாக்கி யுனிவர்சிலுக்கு கதறி மாயசா, நாடிய அளவுக்கு இறைவன் இறக்கி தருகிறான். அதனால் என்னென்னா எவ்வளவோ முயற்சி பண்ணியும் இந்த லெவலுக்கு மேலே பொருளாதாரத்தில் போக முடியலன்னு வரும்போது ஒரு முடிவுக்கு வந்துடும். ஆண்டவன் இந்த அளவுக்கு தான் நல்லது வச்சுருக்காங்க போல தெரியுது, இதுக்கு மேலே கொடுத்தா நாமாக இருக்க மாட்டோம் போல தெரியுது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடும். ரொம்ப எக்கச்சக்கமாக கொடுத்துருக்குறான்னா ஆண்டவன் என்னமோ நமக்கு இப்படி கொடுத்து சோதிக்கிறான் போல தெரியுது. அவங்கவுங்க அவங்கவுங்க லிமிட்டில் அந்த இறைவனுடைய ஞானத்தை முடிவு செய்யணுமே ஒழிய எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்கலாம், நான் மட்டும் அப்படி கொடுத்துருந்தேன், நான் இப்படி சொல்கிற நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. அது ஒன்று நிறைய பேர் காசு வர்ற வரையும் சைக்கிள்லாம் இருக்குது, அப்படிலாம் இருக்குது, இத்தனை பேர் வந்து கிட்னி பேஷண்ட்டாக இருக்கிறாங்க, இத்தனை பேர் கேன்சர் பேஷண்ட்டாக இருக்காங்க, இத்தனை ஏழை குமர் இருக்குது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பார். பாக்கெட்டில் காசு இருக்காது, இன்னும் இவங்க உட்காந்து பட்டியல் போட்டுட்ருப்பார், என் கையில் மட்டும் இவ்வளோ வந்துச்சுனாங்க, முதல்ல அதையெல்லாம் சரி பண்ணிடுவேன், அப்புறம் நான் இதையெல்லாம் சரி பண்ணிடுவேன், அப்புறம் ஒரு ட்ரெஸ்ட்டு வச்சு இவங்களுக்கெல்லாம் இது பண்ணிடுவேன். இப்படி பேசுகிற யாரும் காசு வந்தவுடனே காணாம போயிடும். திரும்பி ரகுலாலுமே தெரியும் நிறைய இடத்துல ஒரே ஆயுதம் வருது. நாடியவர்களுக்கு விரிவுபடுத்தியும் கொடுப்பான், நாடியவர்களுக்கு சுருக்கியும் விடுவான். எங்க விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும், எங்க சுருக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். பொதுவா எல்லாத்தையும் கரெக்டா அல்லா வச்சு நாம அல்லாவுக்கு கரெக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ இப்படி பண்ணிருக்கலாம், நீ அப்படி பண்ணியிருக்கலாம், இவனுக்கு அதிகமாக கொடுத்துருக்கலாம், அதுக்கு அதிகமாக கொடுத்துருக்கலாம், இறைவனுக்கு தெரியும். இல்லாத பொருட்கள் இருந்தால் என்னாகும், இருக்கிற பொருட்கள் ஒருவேளை இல்லாமல் போனால் என்ன நடக்கும் எல்லாம் தெரியும். அதனால தான் சில விஷயங்களை தன் கட்டுப்பாட்டில் மட்டும் வச்சுட்டான். கியாமத்து ரிசூலாட்டை எத்தனை தடவை கேட்டாலும் கியாமத்து அல்லாது தெரியும் போயிட்டாங்க. இந்த கியாமத்தெல்லாம் தேதி அறிவிச்சா உலகம் ஸ்தம்பிச்சிடும் உலகம். கியாமத்து வர்றதுக்கு முன்னாடியே யாரும் இருக்க மாட்டாங்க, கியாமத்துக்கு முன்னாடியே வந்து மௌத்துடைய தேதி அறிவிக்கப்பட்டாலும் அப்படித்தான் முன்னாடியே இதாயிடும். அது ஒரு மனித வாழ்க்கைக்கே வந்து நகர்வுக்கே எடுத்துடாது. கரெக்டாக இத்தனாம் தேதி காலையில் 11:10 அவர் ரூ போகும், முன்னாடியே அறிவிச்சாச்சு. என்ன நடந்து தெரியுமா, பூரா சொந்தக்காரன் வந்து கட்டி பிடிச்சி நின்றுவாங்க அவரை நடுவில் வச்சு. அந்தால் இவங்கெல்லாம் ரூம் போகிறதெல்லாம் அதுக்கு முன்னாடியே வேறு மாதிரி ஆயிடும். இப்படி யாமத்தை பற்றிய ஞானம், மௌத்தை பற்றிய ஞானம், உலகத்தில் பல்வேறு செய்திகள் இதெல்லாம், இதை அல்லாஹ் வெளியே விடலை. இது என்ன நடக்குங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால் இல்லாமல் இருப்பவைகள் இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்தால், இருப்பவைகள் இல்லாத ஸ்டேஜுக்கு
வந்தால் இதெல்லாம் என்ன நடக்கும் என்பது அல்லாஹ்வுடைய ஞானம். அதனால குசை இப்னு கிலாப் என்பவரை நீங்க எழுப்புங்க, அவர் வந்து சொன்னா நாங்க நம்புறோம்னு வந்தாய். இந்த மாதிரி நிறைய பேர்த்த வரலாற்று காலத்துல அல்லாஹ் பார்த்திருக்கிறான், நபிமார்கள் பார்த்திருக்கிறார்கள். அதனால அவன் சொன்ன உடனே உடனே அவர் எழுந்திரிச்சு இப்படி சொல்ற மாதிரி எல்லாம் நடக்கிறது இல்லை. அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் ஒரே வார்த்தையில சொல்றான், இவனுக்கு விஷயத்துல நல்லதுன்னு அல்லாஹ் நினைச்சிருந்தா உண்மையாலுமே அவரை எடுத்து விட்டு பேச வச்சிருப்பான். ஆனா இவங்க அதை கேட்டாலும் இவர்கள் புறக்கணித்தவர்களாக போவார்களே தவிர ஒருபோதும் இவர்கள் கட்டுப்பட மாட்டார்கள். இப்போ எனவே அல்லாஹ் ரசூல் யாரையாவது எதற்காவது கூப்பிடுகிற போது முழுமையா என்ன செய்யணும்னா, அல்லாஹ் கூப்பிட்டா ரசூல் கூப்பிட்டா இந்த கூப்பிட்டான்னா வைப்போம். ரசூல்லாவுடைய காலத்துல இந்த ஆயத்து பொருந்தும், அப்படியே எப்பா வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. இன்றைக்கு என்னன்னா, அல்லாஹுவோ ரசூலோ ஒரு உத்தரவு போட்டார், அந்த உத்தரவுக்கு பதில் தாருங்கள். அடுத்த பதில் தாருங்கள், எதுக்கு? லிமா யுஹ்யீக்கும், இந்த வார்த்தை கவனிக்கணும். நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டுமானால், உங்கள் நீங்கள் உயிரோட்டத்தோடு இருக்க வேண்டுமானால், ஹயாத்னு சொல்றாங்க, ஹயாத்னா மவுத்துக்கு ஆப்போசிட், ஹயாத் உங்களுக்கு உயிர் வேண்டுமானால் நீங்க என்ன பண்ணுங்க, அல்லாஹும் ரசூலும் அழைக்கிற போது அந்த அழைப்புக்கு பதில் தாருங்கள் சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்றாங்க. ஒரு மனிதனுடைய, ஒரு மனிதனுக்கும் அவன் உள்ளத்திற்கும் இடையில அல்லாஹ் இருக்கிறான். உள்ள நினைக்கிறத பூரா நீ செஞ்சிட முடியாது, நீ ஆசைப்படுறது எல்லாம் உள்ள அங்கீகரிச்சு, ரெண்டுக்கும் இடையில அல்லாஹ் இருக்கான். ஒரு மனிதனுக்கும் அவனுடைய உள்ளத்திற்கும் இடையிலே அல்லாஹ் இருக்கிறான் சொல்லிட்டு என்னளவில் தான் மீட்டப்படுவீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சொல்றான். இந்த ஆயத்தும் போருக்கு வாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரு போர்க்களத்திற்கு அழைத்த நேரத்துல தான் இந்த கட்டளையும் இறங்குது. என்ன, அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லு, ரசூலுக்கு பதில் சொல்லு, ரெண்டு பேரும் கூப்பிடுறான். கூப்பிட்டு நீ பதில் கொடுத்தா என்ன நடக்கும், உனக்கு ஹயாத்து கிடைக்கும், உனக்கு வாழ்க்கை கிடைக்கும், உனக்கு உயிர் உயிரோட்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு முதல்ல இந்த வசனம் எப்ப இறங்குச்சு, இறங்கின நேரத்தில் உள்ள சூழ்நிலை என்னன்னா, இது அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும்தான், மற்றவங்களுக்கு பொருந்தாது. உபை இவனு கழகிறது எல்லாம் தொழுது கொடுத்தாங்க, உபை இவனு கழகிறது எல்லாம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டாங்க, இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, பரவலான வேறு கிதாபுகள்ல வந்திருக்கு. உபை இவனு கழகிறது எல்லாம் தொழுதுட்டு இருந்த அந்த வாசல் பக்கத்துல அந்த இடத்த ரசூலுல்லாஹ் கடந்தாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை அப்படின்னு கூப்பிட்டாங்க, கூப்பிட்ட உடனே அவர் தொழுகையில் இருந்தார், தொழுகையை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டார், பிறகு வந்தார். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, மா மனஅக்கா நிஜாபத்தி, நான் கூப்பிட்டேனே நீங்கள் பதில் சொல்லலையே. ஒன்று தெரிஞ்சுக்கணும், உலகத்தில் யார் கூப்பிட்டாலும் தொழுது முடிச்சுட்டு தான் பதில் சொல்லணும். ரசூலு கூப்பிட்டா தொழுகையிலிருந்து பதில் சொல்லணும். ரசூலு கூப்பிட்டாலும் சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் போய் நான் தொழுதுருந்தேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கக்கூடாது. அல்லாஹுடைய ரசூலுடைய அழைப்பு மட்டும், அவர் தொழுகையில் இருந்தாலும் நோம்புல இருந்தாலும் ஜகாத்தில் இருந்தாலும் ஜிஹாதில் இருந்தாலும் அது எங்கே இருந்தாலும் சரி, அல்லாஹும் ரசூலும் அழைத்து விட்டால் உடனடி பதில் தர வேண்டும். உபயிவனுக்காக கூப்பிட்டதுக்கு அப்புறமும் பதில் தரல, அவர் தன் தொழுகையை தொடர்கிறார். தொழுகை முடிந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், நான் உங்களை கூப்பிட்டிருந்தனே அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவர் பதிலும் சொல்றார், குன்து உஸல்லி, நான் தொழுதுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னான். அப்போ இந்த வசனம் இறங்கு, யா ஐயுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு, பதில் கொடுத்துருங்க, அல்லாஹ்வா இருந்தாலும் ரசூலா இருந்தாலும் இந்த ரெண்டு பேரும் உங்களை அழைத்தால் அழைப்பிற்கு உடனே பதில் கொடுத்து விடுங்கள். லிமா யுஹ்யீக்கும், அல்லாஹ் உங்களை உயிரோட்டத்தோடு வைப்பதற்காக. இப்போ கூப்பிட்ட உடனே வரல அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு சொல்ல கடுமையாக கண்டிக்கல, ஒரு மென்மையான கண்டனம், நான் கூப்பிட்டு நீ வரலையே. இப்போ ஒரு மென்மையான கண்டனத்திற்கு ஒரு நபித்தோழர் ஆளாகிறார், அவர் தொழுகையில் இருக்கிறப்போ கூப்பிட்ட போது வரல அப்படிங்கிறதுக்காக. அப்படி இருக்கிறப்போ சாதாரண எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அல்லாஹ் ரசூல் கூப்பிட்டா எந்த காரணத்தையும் முன் வச்சு சொல்ல முடியாது, இல்லை நான் வரல நான் அப்புறம் பார்க்குறேன், ரெண்டு மூணு பொங்கல்லாம் இருக்குது வீட்டில் அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டியது இருக்குது,
பிரபஞ்சம் இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. இங்கெல்லாம் நிறைய காரணம் சொல்றேன் இல்லையா, நிறைய விஷயங்கள்ல அல்லாஹ் ரசூலுடைய அழைப்பில் காரணங்கள் கூறி தப்பிப்பதற்குள்ள முகாந்திரம் இல்லை. அதனாலதான் இந்த ஆயத்து இறங்குறதே சும்மா இருக்கிற ஒருத்தர் பப்ளிக்ல உள்ள ஒருத்தர் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு அவர் வராம போனாரு அப்படிங்கிறது சம்பந்தமா இறங்கல. தொழுதுட்டு இருக்கிற ஒருத்தர் உபை இவரு தான் தொழுகையில் இருக்கிறார், அவரை கூப்பிடுறாங்க சல்லா அலி செல்லம், யா உபை தான் உபை யபா அப்படின்னு கூப்பிடுறப்ப அவர் வரல. இப்ப சல்லா அலி செல்லம் ஏன் வரலன்னு கேட்கிறாங்க. தொழுகையில் இருக்கிற போது இஜாபத்து கொடுக்கலாம், ரசூலுக்கு மட்டும் இந்த செய்தி உண்டு. சஹாபாக்கள் தக்பீர் கட்டிட்டாங்கன்னா எங்கேயும் பார்க்க மாட்டாங்க, எங்கேயும் பார்க்க மாட்டாங்க. ஆனா ரசூல் சல்லா அலி செல்லம் வர்ற திசையை பார்த்துருவோம். சல்லா அலி செல்லம் குறிப்பா அந்த கடைசி நேரம் சங்கராந்தி நேரத்துல எல்லாம் உடம்பு செல்லாம இருந்தப்போ அபுபக்கர்ரலான்னு தொலை வச்சப்போ இவங்க பின்னாடி நின்று தொழுதுட்டு இருந்தப்போ ஸ்கிரீன் விளக்குன உடனே எல்லாத்தோட தலையும் திரும்பிச்சு, எல்லாத்தோட தலையும் திரும்பிச்சு. அந்த ஹதீஸ்ல தான் இந்த சர்ச்சை எழுதுவாங்க. தக்பீர் கட்டி தொழுதுட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒருத்தரை பார்க்கலாமா அப்படின்னா ஒருத்தரா இருந்தா பார்க்க கூடாது, ரசூலா இருந்தா பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கிற போது அது தொழுகையில இருந்தாலும் பதில் கொடுத்து விட வேண்டும். ஏன்னா தொழுகைங்கிறதே அல்லாஹ் ரசூலுக்கு ஒரு கட்டுப்பாடு தான். அதே இன்னொரு கட்டுப்பாடுக்காக அவங்க கூப்பிடுறப்ப நான் தொழுதுட்டு இருந்தேன்னு சொன்னான், அது பதில் அல்ல. அப்போ அல்லாஹ் சொல்றான் உங்களை உயிரோட்டத்தோடு வைப்பதற்காக. அது என்ன உயிரோட்டத்தோடு வைக்கிறதுனா என்ன அர்த்தம்? இது பல்வேறு விளக்கங்கள் தப்சீர்கள். முதல் செய்தி அல்லாஹ் சொன்னதை பூரா கேட்டுட்டா, ரசூல் சொன்னதை பூரா கேட்டுட்டா, கரெக்டாக நடந்துட்டா அவர்களுடைய ஈமான் இஸ்லாம மௌத்து வரைக்கும் அல்லாஹ் கரெக்டாக வச்சுருவான், அதுக்கான பொறுப்பு அவன் ஏற்றுக்கான். ஈமான் இஸ்லாமோட மௌத்தாகிற பொறுப்புன்னு ஒன்று இருக்கா இல்லையா, அது நம்ம கையில் இல்லையா. கண்ட சிந்தனையும் கண்ட நேரத்தில் வந்துட்டா, மௌத்து வரைக்கும் அந்த ஈமான் இஸ்லாமோடு இருக்கணும் இல்லையா. அதனால தான் இந்த ஹஜ்ஜுக்கு போகிறப்பெல்லாம் சொல்லுவாங்க ஹஜருல்லா சிவத்தை போய் முத்தம் கொடுக்குறாங்கல்ல, அது சும்மா கல்லை முத்தம் கொடுக்குறது அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஹஜருல்லா சிவத்தை முத்தம் கொடுக்குறப்போ இந்த நியத்தோடு முத்தம் கொடுக்கணும், யாரெல்லாம் நான் வந்துட்டேன் ஹஜ்ஜுக்கு இனி போய் நான் மௌத்தா போகிற வரையும் என் ஈமானை பாதுகாத்து கொடுன்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு வந்துடணும். வெளிப்புறத்தில் அந்த கல்லுக்கும் உதடுக்கும் முத்தம் கொடுப்பதாக உள்ளது, உட்புறத்தில் அதனுடைய ஞானம் என்னன்னா ஈமானை முஸ்லிம்கள் ஹஜருல் அஸ்வதிடம் ஒப்படைக்கிறார்கள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஈமானும் ஒப்படைக்கிறான், இஸ்லாமும் ஒப்படைக்கிறான். நான் இதுவரையும் முஸ்லீமாக இருந்துட்டேன், மூமினாக இருந்துட்டேன், நான் இனி மௌத்தா போகிற வரை எப்படி என்னன்னு தெரியலை, கடைசி என்ன ஆகுன்னெல்லாம் தெரியலை. என்னுடைய ஈமானை இஸ்லாமை யாரெல்லாம் நீ பாதுகாத்து கொடுன்னு கேட்டு ஹஜருல் அஸ்வதிடம் அந்த பொறுப்பை இறக்கி வைக்கிற நீயத்தோடு முத்தம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய கடமைகளை சரியாக பேணிவிட்டால், அவர்கள் அழைப்பை சரியாக செய்துவிட்டால் என்ன செய்வான், லிமா யுஹயீக்கும் உங்களை ஹயாத்தோட வைப்பான். ஹயாத்தோடனா உங்களுடைய ஈமானை ஹயாத்தோட வச்சிருவான். எது வரைக்கும், வஃபாத் வரைக்கும் அந்த ஈமான் பாதுகாக்கப்பட்டுவிடும். அடுத்தது அல்லாஹ் ரசூல் கூப்பிட்டா மறுக்காம பதில் கொடுங்க, ஹயாத்தோட வைப்பான்றதுக்கு அர்த்தம் ஜிஹாத். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு கூப்பிடுறாங்க, போ, போருக்கு போனா உனக்கு ஹயாத்து, உனக்கு ஹயாத்து, எதிரிக்கு மௌத்து. உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஜிஹாதுல போர்களில் ஷஹீதாகிறவங்களை பொறுத்த வரையும் தொடர்ந்து அவங்க ஹயாத்து தான், அவங்க மௌத்து இல்லை. இங்க இருந்தப்போ ஹயாத்து, மௌத்தாகிற நேரத்திலேயும் ஹயாத்து, கபூர்லேயும் ஹயாத்து, மர்மையிலேயும் ஹயாத்து. மௌத்துங்கிற வார்த்தை ஷஹீது மேல மட்டும் பொருந்தாது, பொருந்தவே பொருந்தாது. அவங்கள குளிப்பாட்ட முடியாது, நம்ம அவங்கள ட்ரெஸ் மாற்ற முடியாது, கஃன் மாற்ற முடியாது. அவங்க போர்க்களத்தில் இறந்த ட்ரெஸ்ஸோடு தான் அடக்கணும். அதே மாதிரி அவங்கள குளிப்பாட்டுறது மனக்குங்க தான் குளிப்பாட்டுவாங்க, நாம குளிப்பாட்ட முடியாது, ஒன்றுமே பண்ணக்கூடாது. அப்படி தூக்கி எந்த எந்த இடத்துல அவங்க ஷஹீதானாங்களோ அந்த இடத்துலயே ஒரு பெரிய குழி தோண்டி எல்லாத்தையும் இறந்தவங்களை போட்டுருவாங்க. அவங்க அப்படியே கபூர்லேயே இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நான் குரானில் நிறைய இடத்துல வருது அவங்கள மௌத்துன்னு சொல்லாதீங்க அப்படி வருது, வலா தபூலு லிமை யுகுதலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ்வுடைய பாதையில் யார் கொல்லப்பட்டார்களோ அவர்களை மௌத்துகள்னு சொல்லாதீங்க அப்படின்னு குரானில் வருது. எனவே மௌத் என்கிற அந்த பதம் அவங்க மேலே செட் ஆகுது, அந்த வார்த்தை செட் ஆகுது.
அப்போ இங்க அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வும் ரசூலும் அழைக்கிறார்கள், பதில் கொடுங்கள், உங்களை அல்லாஹ் ஹயாத்தோடு வைப்பான். ஹயாத்தோடு வைப்பான்னா மௌத்துங்கிறதே உங்களுக்கு எந்த காலத்திலையும் செட் ஆகாது அப்படிங்கிற கருத்துல குர்ஆன்ல இப்படியும் வருது, மௌத்துன்னு சொல்லாதீங்கன்னு வருது. பல் அஹ்யாவுன் இன்தா ரப்பிஹிம் யுர்சகூன், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அல்லாஹ்வால் ரிஸ்க் கொடுக்கப்படுகிறார்கள். வருது ஜிஹாதில இறந்து போனவர்கள் உயிரோடு வைப்பதற்காக அப்படின்னா என்ன உயிரோடு வைச்சிருக்கிறான், கபூர்ல உயிரோடு இருக்கிறாங்க, அயாது அவங்களுக்கு மௌத்துங்கிறதே கிடையாது, சும்மா ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு கண்ணை மூடினாங்க அவ்வளவுதான். அவங்களுடைய கபூருடைய வாழ்க்கையெல்லாம் துன்யாவினுடைய வாழ்க்கை அளவுக்கு அயா தொடக்கம், எந்த குறைகளும் கிடையாது. எந்த அளவுக்கு சில தப்சீர்கள் இப்படி இருக்கு, அஹ்மதுல் கஸ்தல்லானின்னு சொல்லி புகாரிக்கு உள்ள ஃபேமஸான விரிவுரைகளில் ஒரு விரிவுரை, இர்ஷாது சாரி, உலக புகழ் பெற்ற விரிவுரை, ஆள் சாதாரண ஆளெல்லாம் இல்லாத எழுதுனவங்க, மிகப்பெரிய ஹதீஸ்களை ஒன்று. அவர் சொல்றாரு, மதினாவுக்கு போறப்போ ரொம்ப நாளாக இந்த பத்ருக்கு போகணும்னு ஆசையாகவே இருந்துச்சு எனக்கு, கடைசியில் அல்லாஹ்வு தஆலா எங்கள் ஊரில் இருந்து எனக்கு ஹஜ்ஜுடைய நசீபை கொடுத்தான், அப்போ மதினாவுக்கு போகிற வாய்ப்பெல்லாம் கிடைச்சது, அப்போ நான் பத்ருக்கு போயிருந்தேன். பத்ருக்கு அவர் போகிறத பற்றி முதல்ல எழுதுறாரு, எங்கிட்ட பத்ருக்கு போயிட்டு வந்தவங்கள்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, பத்ரில் போய் நின்றா ஒரு சத்தம் கேட்குது உள்ள கபர்களில் இருந்து, ஒரு சத்தம் கேட்குதுன்னு என்ன சொல்லிகிட்டே இருந்தாங்க. குந்து உங்கு இதாலிக்க அத்தா மன்னந்தா வணைய பில் உசூனி இலை, இது அவருடைய வார்த்தை. நான் என் ஊரில் வந்து அப்படி சொன்னவனுங்களை எல்லாம் மறுத்து கொண்டே இருந்தேன், ஹத்தா மன்னந்தாகு அடைய பில் உசூல், அல்லாஹ் எனக்கு அங்கு சென்று சேருகிற நசீபை தருகிற வரைக்கும் நான் அங்கே சென்று போய் பார்த்தேன். குறிப்பாக பதிலில் அடக்கப்பட்ட முஸ்லிம்களினுடைய அடக்கஸ்தலம் பக்கம் வரையும் போனேன். அப்போது நான் கீழே படுத்து அவர்களுடைய அந்த கபருடைய இடத்துல நான் கேட்டேன், தபிளான்னு சொல்றாங்க அரச தண்டூரா, அரச தண்டூராவுடைய சப்தம் கீழே கிடப்பதை, கீழே இருப்பதை நான் கேட்டேன். ஒரு கபூர்ல தான் அப்படி இருக்கும்னு நினைச்சேன், கொஞ்சம் தள்ளி போய் கீழே படுத்து காது வச்சேன், திரும்ப தண்டூராவுடைய சத்தத்தை கேட்கிறேன். பதிலுடைய எல்லையை விட்டு வெளியே வந்து வைக்கிறேன், ஒன்றும் கேட்க மாட்டேங்குது, அங்கே மட்டும்தான் இது கேட்கும். நம்புவதற்கு சிரமமாக இருக்கலாம் நம்மளுக்கு பல பேருக்கு, உண்மை இது. இர்ஷாது சாரி சஹீஹுல் புகாரிக்கு அவ்வளவு வால்யூம்களில் விரிவுரை எழுதியிருக்கிற மிகப்பெரிய கரைபடியாத மனிதர் அவர் இர்ஷாது சாரி அஹ்மது கஸ்தல்லானி. இவருடைய கருத்து என்று சொன்னால் கண்ணை மூடிக்கொண்டு புகாரியுடைய விரிவுரையாளர்கள் ஒப்புக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட விரிவுரையாளர் சொல்கிறாரு, நான் அங்கே போனப்போ தான் எனக்கு இந்த ஆயத்துக்கு வித்தியாசமான அர்த்தம் புரிஞ்சது. எந்த ஆயத்து? அல்லாஹ் ரசூலு கூப்பிட்டா பதில் கொடுங்க, உங்களை ஹயாத்தோடு அல்லாஹ் வைப்பான் அப்படின்ற இந்த ஆயத்தை நான் யோசிச்சு பார்த்தேன். அவர்களுடைய ஹயாத்திற்கு நிதர்சன அடையாளமாக ஒரு தண்டூராவுடைய சப்தம் இன்றைக்கு வரையும் கேட்கிறதுன்னு அவர் எழுதியிருக்கார். அவர் காது வைத்து கேட்ட இடத்துல இப்போது அஸ்ஹாபு பத்ருடைய பெரிய பள்ளிவாசல், இது மாதிரி பல மடங்கு உள்ள பள்ளிவாசல், பெரிய பள்ளிவாசல் இன்றைக்கு அங்கே இருக்கிறது. இப்போ அவர்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் இந்த மாதிரி வந்திருக்கு. என்ன அப்படின்னா, லிமா யுஹயீக்கும், உங்களை எல்லா உயிரோட்டத்தோடு வைக்கிறார். இப்போ பத்ரு போர்க்களம் சம்பந்தமாக வரக்கூடிய வீரர்களை பற்றி உள்ளதான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு நாலஞ்சு வாரமா. அப்போ அவர்களை எல்லா ஹயாத்தோடு வச்சிருக்காங்கிறதுக்கு இந்த மாதிரி தண்டூரா சப்தங்கள் ஒரு காரணம், அல்லது இதே ஆயத்தை வேற ஒரு கருத்தில் இப்படி விளக்குகிறார்கள். என்னன்னா, ஒவ்வொரு செயல், ஒவ்வொரு போர், ஒவ்வொரு நிகழ்ச்சி கொஞ்ச காலம் பேசிட்டு மறந்துடுவாங்க, ஆனால் இந்த பத்ர் அப்படி இல்லை, பேசிக்கிட்டே இருக்கிறோம், ஒவ்வொரு வருஷமும் நினைக்கிறோம், முஸ்லிம்களுடைய சபையிலெல்லாம் நினைக்கிறார்கள். கயாமத்து வரைக்கும் இந்த பத்ர் போர்க்களக்காரர்களும் பத்ர் போரும் குர்ஆனிலேயே இவ்வளவு ஆயத்து பத்ரில் இருக்கிறதுனால பத்ர் மறக்க முடியாது. அப்போ அல்லாஹ் உங்களை உயிரோடு வைக்கிறான்னா
உங்களுடைய பேச்சை மக்கள் நினைவு கூறுவதால் உங்கள் புகழ் உயிரோடு நினைக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்கள் நினைக்கிறீர்கள் முதல் கருத்து இல்லை, உங்களுடைய பெயரும் புகழும் கியாமத்து வரை நினைத்திருக்கும். உலகத்தில் வாழ்ற மனுஷன் முஸ்லீம் இருக்கிற வரைக்கும் குர்ஆனிலே பத்ர் போர்க்களத்தில் உள்ளவர்களை நினைத்து கொண்டு அதை பற்றி பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள். இப்போ லிமா யோகியும் போருக்கு கூப்பிட்டா அல்லாஹ் ரசூல் கூப்பிட்டா போயிருங்க, போவேணான்னு நினைக்கலாமா இல்லை போகலாமா இப்படின்னு எல்லாம் நினைக்காத, உனக்கும் உன் கல்வுக்கும் இடையில அல்லாஹ் உட்காந்துருக்கான் அப்படின்னா உன்னை பார்த்துட்டு இருக்கான்னு அர்த்தம். உன் மனசு என்ன சொல்லுதுன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும்னு அர்த்தம். இதே ஆயத்தில் அந்த வசனத்தையும் வைக்கிறான், அன்னல்லாஹ் யஅலூ பைனல்மர்இ வல்கல்பி, ஒரு மனிதனுக்கும் அவனுடைய கல்வுக்கும் இடையிலே அல்லாஹ் இருக்கிறார் அப்படின்னா நீ வந்து அல்லாஹ் ரசூல் அழைப்புக்கு எந்த மாதிரி பதில் தர்ற, உன் மனசு என்ன நினைக்குது, உள்ள ஒன்று வெளியே ஒன்று நினைக்குதா, உன் மனசு இஃலாசோட இருக்குதா அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் அவருக்கு பார்த்து கொண்டிருக்கிறான். இலையின் அவன் நிலவிலேயே நீங்கள் மீட்டப்படுவீர்கள் என்று குர்ஆனுடைய இந்த வசனம் முடிகிறது. அவனுக்கும் அவர் தூதருக்கும் முழுமையாக கட்டுப்படுகிற நசீபையும் மார்க்க விஷயங்களில் அல்லாஹ் ரசூலுடைய அழைப்புகள் எதிலெல்லாம் இருக்கிறதோ இந்த அனைத்து விஷயங்களையும் சிறந்த முறையில் செயல்படக்கூடிய தொகுப்பினை அல்லாஹ் தருவாராக. அல்லாஹ்